ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கீத உலகம். இன்றைக்கி வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தாங்க நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் வந்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட ஓன் சாய்ஸ் தான். நான் வந்து இது கம்பல் பண்ணி இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லலைங்க. இது வந்து மருகெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய பேத்துக்கு மருவெல்லாம் வந்து வரும். அந்த மரு எல்லாமே ஒரு மூணே நாளில் ஈஸியாக வந்து போகிற மாதிரி ஒரு டிப்பு தான் நான் வந்து உங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துலங்க அந்த பார்த்தா தெரியும் ஆனால் ரொம்ப பெருசாக தெரியாதுங்கிறீங்களேன், அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 2 weeks இருக்கும். ஒரு மறு வந்து சின்னதாக வந்தது. அதை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பெருசாகி பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி ஒரு 2 பொட்டு ஒட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைஸ்க்கு வந்து வந்துருச்சு இந்த இடத்துல. அப்போ வந்து எனக்கும் பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருந்தது, இன்னொன்று அது பெருசாகிருமோ இல்லைன்னா வேற எங்காவது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து உடனே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரண்ட் ஷாக் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா என்னோட தங்கச்சிக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 11 வயசு 12 வயசு இருக்குன்னு வைங்களேன், அந்த வயசாக இருக்கும்போது அவங்க வந்து தலையில் வந்து மறு வந்து வர தொடங்கிடுச்சு. பூ மருகுன்னு சொல்லுவாங்க அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே வர தொடங்கிடுச்சு. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் தான் வந்து அதை கரண்ட் ஷாக் கொடுத்து தான் வந்து ரிமூவ் பண்ணோம். அப்போ அந்த மாதிரிலாம் பெருசாகிருமோ இல்லை அந்த மாதிரி எடுக்க வேண்டியது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் வந்து நாங்கள் கடை வீதி போகும்போது நாட்டு மருந்து கடை இருந்துச்சு. அப்போ வந்து நான் சொன்னேன், சரி நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டு பார்க்கலாம், ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோடய லக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது கேட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். சரி வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாட்டு மருந்து கடையில் போய் அதை போய் நான் காட்டி இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே வந்து ஒரு மருந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த மருந்து வந்து நம்ம ஸ்கின்லலாம் படக்கூடாது. எங்கே வந்து மரு இருக்கோ அதுக்கு மேலே மட்டும் சென்டராக வைங்க. அதுலேயே வந்து ஒரு ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து அந்த மருவுக்கு மேலே மட்டும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் வந்து ஓகே அப்படின்ட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். 3 days வச்சோம்னா போதுங்க, 4வது நாள் வந்து மரம் அதுவே விழுந்துரும். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 2 பொட்டு சைஸ்க்கு இருந்ததுன்னு வைங்களேன், அதுவே வந்து சூப்பராக விழுந்துருச்சு. எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, இன்னொன்று மறு போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வேற. சரி என்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னாங்க, நாட்டு மருந்து கடையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே இது வந்து அவைலபிளாக இருக்கும். இதுதாங்க அந்த மருந்து, வார்ட் கிளியர் அப்படிங்கிற பேரு. இது வந்து மருவெல்லாம் இருந்தது அப்படின்னா சூப்பராக வந்து இது யூஸ் ஆகும். எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே இது வந்து கிடைக்கும். 3 days யூஸ் பண்ணால் போதும். இது என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோட எண்டில் வந்து நாங்கள் தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு கையில் இந்த இடத்துலிங்க கையில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மறு மாதிரி ஒன்று இருந்தது. அது வந்து நான் எதுவுமே பண்ணலை, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து விழுந்துருச்சு. அதே மாதிரி தான் இங்கே வந்து அது போனோடனே அதுக்கப்புறம் இது வந்துருச்சு அப்படின்னு நான் நினச்சேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே இருந்ததுனால நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கடையிலேயே நீங்கள் வாங்குற கடையிலேயே வந்து கேளுங்க, அவங்களே வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நானும் இந்த வீடியோ வந்து எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 3 நாளில் வந்து வலியே இல்லாமல் எந்த பெயினும் இல்லாமல் சூப்பராக வந்து மறு விழுந்துடும், இருந்த இடமே தெரியாமல் வந்து விழுந்துடும். நமக்கே வந்து ஷாக்கிங்கான ரிசல்ட்டாக தான் இருக்கும். வாங்கி இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுதாங்க அந்த மருந்து, வார்ட் கிளியர் அப்படின்ட்டு இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சதாகவே தான் இருக்குது. இந்த மாதிரி கால் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்க்கலைங்க. நான் யூஸ் பண்ணது வந்து மருவுக்கு தான் வந்து யூஸ் பண்ணேன். ரெண்டு வருஷம் நமக்கு எக்ஸ்பைரி டேட் வேறு இருக்குது. இது வந்து கண்ணில் இதெல்லாமே வந்து படாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸ்கின்லேயுமே வந்து படாத மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம சுண்ணாம்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பிங்க் கலரில் சுண்ணாம்பெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த
இந்த மாதிரி இருக்கும். அது கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணனால இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. கையில் கண்ணில் வேறு எங்கேயுமே ஸ்கின்ல கண்ணிலலாம் எங்கேயுமே படாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த பொட்டு வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த பொட்டுக்கு மேலே இன்னொரு பொட்டு ஒட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பொறுமையாகவே செய்யுங்க. இந்த மரு இங்கே இருக்குது அப்படின்னா மருவோட சென்டரில் மட்டும்தான் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி மருவோட சென்டரில் மட்டும்தாங்க வைக்கணும். இதான் மரம் அப்படின்னா அந்த ஸ்கின்னை சுற்றியும் எல்லாம் நம்ம வந்து வைக்கக்கூடாதுங்க. அந்த மருவுக்கு மேலே மட்டும் நான் வச்சுருக்கிற மாதிரி ஒரே ஒரு ட்ராப் வந்து வச்சுக்கோங்க. மூணு நாளில் போகிறது நமக்கு அஞ்சு நாளில் போனால் கூட பரவாயில்ல இல்லைங்களா. எந்த புண்ணும் ஆகாமல் போகணும், அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மருவுக்கு மேலே மட்டும்தான் வைக்கணும். பாருங்கள், அந்த ஸ்கின்ல எல்லாமே வந்து படக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் மூணு நாள் வந்து நைட்டு வந்து வச்சுட்டு படுத்துக்கோங்க. அது வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். காலையில் கூட வச்சுக்கலாம். இப்படி தாங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு மரு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். மூணு நாளில் சூப்பராக அதுவே வந்து விழுந்துடும். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பாக பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மரு இருந்தது அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டு இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெயினே இல்லாமல் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை நான் யூஸ் பண்ணி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரியே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறு எல்லாமே வந்து பெயினே இல்லாமல் ரிமூவ் ஆயிரும். மூணே மூணு நாள் தான் மேக்ஸிமம் நல்ல அப்படின்னா ஒரு டூ டேஸ் எக்ஸ்ட்ரா வச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.